அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. அதுவும் ஒரு தர்பூசணி பழத்தை வச்சு நம்ம 3 types வந்து இந்த சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது என்னென்ன ரெசிபின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு தர்பூசணி பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். குட்டி குட்டி பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் ஒரு பவுல் ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு மிக்சி ஜாரில் 1 cup அளவு நான் வந்து தர்பூசணி பழத்தை வந்து கட் பண்ணி வச்சதை எடுத்து போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு வாட்டர் மிலன் ஜூஸ் ரெடி ஆகிருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகிறது வாட்டர் மிலன் பஞ்ச் பண்ண போகிறோம். இந்த பஞ்சுக்கு நான் வந்து 1 glass ஃபஸ்ட்டு ஐஸ் கியூப் போட்டுக்கிறேங்க. ஐஸ் கியூப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச இந்த வாட்டர் மிலன் ஜூஸ் இருக்குல்ல, இதை வந்து 1 1/4 டம்ளர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து 1 பச்சை மிளகா வந்து விதைகள்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1/4 டம்ளர் நாம வந்து வாட்டர் மிலன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் மீதி 1/4 டம்ளருக்கு வந்து கேஸ் உள்ள எந்த ஐட்டம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 7-Up சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான வாட்டர் மிலன் பஞ்ச் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து நாம இப்போ வாட்டர் மிலன் மில்க் ஷேக் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து 1 cup அளவு வாட்டர் மிலன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். அப்புறம் 2 spoon அளவு சப்ஜா சீடு சேர்த்துருக்கேங்க. ஊற வச்ச சப்ஜா சீடு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 cup காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் 2 spoon ரோஸ் மில்க் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ரோஸ் மில்க்கு ஆல்ரெடி அதில் சுகர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் மிலன்லேயும் சுகர் இருக்கும். அதனால தனியாக வந்து சுகர் வந்து சேர்த்துக்க வேணாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 glassல் 1 spoon அளவு ரோஸ் மில்க் எடுத்து இந்த மாதிரி கார்னரில் ஃபுல்லாக வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மில்க் ஷேக்கை வந்து இந்த கிளாஸில் வந்து நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நம்மளுக்கு சூப்பரான ரொம்ப டேஸ்டியான தர்பூசணி மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ண போகிறது வாட்டர் மிலன் மொஜிட்டோ. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 bowl ஒரு லெமனை நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 1 cup அளவு வாட்டர் மிலனும் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் எதில் குடிக்க போகிறீங்களோ அதில் டைரெக்டாகவே செஞ்சிடலாம். இந்த மொஜிட்டோவை நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக பவுலில் போட்டு செஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 teaspoon சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மேஷ் பண்ணிடலாங்க. மேஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எது கன்வீனியண்டாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் மேஷ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மேஷ் பண்ணியாச்சு. அதில் கொஞ்சம் ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதே மாதிரி கேஸ் உள்ள சோடாவா ஆர் ஸ்ப்ரைட் 7-Up நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 7-Up தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஊற்றியாச்சு. இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு வாட்டர் மிலன் மொஜிட்டோ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம வந்து பாட்டில் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சூப்பரான வாட்டர் மிலன் மொஜிட்டோ நம்ம வீட்டிலேயே அட்டகாசமாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாங்க. வாட்டர் மிலன் மில்க் ஷேக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வாட்டர் மிலன் பஞ்ச் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் மிலன் மொஜிட்டோ, வாட்டர் மிலன் மொஜிட்டோ வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உண்மையிலே இந்த 3 recipes இந்த சம்மருக்கு நம்ம வீட்லேயும் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தொடர்ந்து வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.